பிஜேபி வந்துடும் வந்துடும் பயமுறுத்துகிறாங்க. இந்த சீமானை தாண்டி தான் உள்ளே வரணுன்றாரு. என்ன சினிமாவா இது? அதான் உள்ளே வந்தாச்சு. எல்லா துறைகளிலும் கிராமந்தோறும் வந்து விட்டார்கள். உங்களால் எதுவும் செய்ய முடியாத நிலைக்கு அவன் ஏற்கனவே வந்துட்டான். அதனால் இது என்ன அரசியல், என்ன விவரம், என்ன நடக்கிறது என்று புரியாத இளைஞர்கள் விசிலடிக்கிறார்கள், கைதட்டுகிறார்கள். ஒரு வகையில் அவர் வேல் யாத்திரை போகிறதா இருக்கட்டும், பாரம்பரியம் குறித்த அவருடைய பேச்சுகளாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் தொகுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவர் ஒரு தமிழ் ஆர்எஸ்எஸ். வணக்கம் சார். வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணி வெல்லவே கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க, ஏன் வெல்லவே கூடாது? என்ன காரணத்திற்காக அதிமுக பாஜக கூட்டணி தோற்கடிக்கப்பட வேண்டும்? அது இந்த சட்டமன்ற தேர்தல் என்பது வழக்கம் போல் ஒரு 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி நடைபெற்றது, ஒரு மாற்றாக திமுக ஆட்சி வரணும் என்ற கோணத்தில் சொல்லப்படுவதல்ல இது. பிஜேபி ஆட்சி என்பது ஒரு அபாயகரமான திசையை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்டில் பலகட்சி ஜனநாயகம் தொடர்ந்தும் நீடிக்குமா, அல்லது தேர்தலில் வெற்றி பெறுகின்ற மாநில கட்சிகள் அவர்களுடைய அதிகாரம் அந்த மாநில அரசின் மீது இருக்குமா என்பதெல்லாமே கேள்விக்குள்ளாகி வருகின்ற ஒரு காலம் இது. இப்போது இன்றைக்கி வந்து மம்தா பானர்ஜி பேசியிருக்கிறாங்க, எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களுக்கும் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க, எல்லா எதிர்க்கட்சிகளும் ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும், பெங்காலை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் 225 தொகுதிகளில் நாம் வெற்றி பெறவில்லை என்று சொன்னால் பாஜக யாரை வேண்டுமானாலும் விலைக்கு வாங்கும். இதை ப. சிதம்பரம் கூட பேசியிருக்கிறார், நீங்கள் தேர்தலில் வெற்றி பெற்றாலும் கூட விலைக்கு வாங்குவார்கள் அல்லது மாநில அரசை அதிகாரம் இல்லாமல் செய்வார்கள் என்ற ஒரு நிலைமை அனைத்து இந்திய அளவிலே நிலவுகிறது. அது இப்போது டெல்லியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கேஜ்ரிவால் அரசாங்கத்துக்கு என்ன நடந்திருக்குது என்பது, அங்கே லெப்டினன்ட் கவர்னருக்கு தான் அதிகாரம் என்று ஒரு சட்டத்திருத்தம் கொண்டு வரப்பட்டிருக்குது. அப்போ இந்த மாநில தேர்தல் என்பது, தமிழக தேர்தல் என்பது எந்த வகையில் முக்கியத்துவம் வாய்ந்தது என்றால், பல கட்சி ஆட்சி முறை நீடிக்குமா, அரசியல் சட்டம் கூறுகின்ற ஜனநாயக உரிமைகள் எல்லாம் நீடிக்குமா என்பதற்கு ஒரு முடிவு காண வேண்டிய தேர்தல். இதில் பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றால் தமிழகத்தின் எதிர்காலம் மட்டுமல்ல மொத்த இந்தியாவின் எதிர்காலமும் இருண்ட காலத்தை நோக்கி தள்ளப்படும். மாறாக திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றால் பாரதிய ஜனதாவுக்கும் அதிமுகவுக்கும் எதிராக, குறிப்பாக பாரதிய ஜனதாவுக்கு எதிராக ஒரு மக்கள் இயக்கத்தை கீழிருந்து கட்டுவதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு ஸ்டேக்ஸே கிடையாது, ஓட்டு சதவீதம் நோட்டாவுக்கும் கீழே தான். அப்படி இருக்கப்போ அந்த கட்சியை பார்த்து நம்ம அதீத கவலைப்படுறோமா, பதட்டப்படுறோமா சார்? ஆமாம், இருக்குது. அதாவது எப்படி பார்க்கணும் அப்படின்னாக்கா, பாஜக அதிமுக அப்படின்றது வேறு வேறு இல்லை. அதிமுகவுக்கு போடும் ஓட்டு அல்லது பாமகவுக்கு போடும் ஓட்டு என்பது பாரதிய ஜனதாவுக்கு போடும் ஓட்டு தான். அதனால் அது பாரதிய ஜனதா கட்சிக்கு 20 சீட்டு தான் இருக்குது, அந்த 20 சீட்டில் கூட அவர்கள் வெல்வார்களா என்பது ஐயம்தான். இதெல்லாம் நமக்கு பிரச்சனை கிடையாது. பிரச்சனை வந்து அதிமுக குறிப்பிட்ட அளவுக்கு வெற்றி பெற்றாலே அது வந்து பாஜகவின் வெற்றிக்கு ஈடானது. ஏன்னா பாரதிய ஜனதா ஒருபோதும் தமிழ்நாட்டில் சமீப எதிர்காலத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. ஒன்று, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, மற்ற இடங்களிலும் கூட தன்னுடைய வழக்கமான முஸ்லீம் எதிர்ப்பு அரசியலை வைத்து அவங்க வெற்றி பெறுவது என்பது இயலாத ஒரு சூழ்நிலை வந்துட்டுருக்குது. அதனால் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு ட்ரோஜன் ஹார்ஸ் வந்து ரெடி பண்ணுறாங்க. இப்போ நிதிஷ்குமாரை தயாரித்தது போல், மகாராஷ்டிரத்தில் சிவசேனாவை தயாரித்தது போல், இங்கே அதிமுகவை வைத்திருக்கிறார்கள். அப்போ இவர்கள் வழியாக அவர்கள் அதிகாரம் செலுத்துவார்கள். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கொள்கை இல்லாத கட்சி, யாருக்கும் தன்னை விற்றுக்கொள்ள தயாராக இருப்பவர்கள் தான் அந்த எல்லா அமைச்சர்களும். அது நீங்கள் ராஜேந்திர பாலாஜி பேசுனதை அல்லது நயினார் நாகேந்திரன் அந்த பக்கம் போனதை, அமைச்சர்கள் பேசுவதை வைத்து, ஓபிஎஸ் இபிஎஸ் போன்றவர்கள் பேசுவதை அதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்ததே ஒரு கொள்ளை கூட்டம் போல தான், ஒரு மஃபியா கேங். அது அந்த கேங்கை அப்படியே விலைக்கு வாங்கி கொள்ள முடியும் என்பது பாரதிய ஜனதாவின் நம்பிக்கை. ஒரு உதாரணம் சொல்லலாம். இன்றைக்கி வங்காள தேர்தலை பற்றி ராஜ்தீப் சர்தேசா என்ற பத்திரிகையாளருடைய மனைவி சகாரிகா கோஸ் ஒரு ட்விட்டரில் ஒரு பதிவு போட்டிருக்கிறாங்க, இது ஒரு பிளாசிப் போர் மாதிரி அப்படின்னு. பிளாசி போர்ன்றது ராபர்ட் கிளைவ் முதன் முதலாக வங்காளத்தில் வெற்றி பெற்ற போர். அப்போ அவரை எதிர்த்து சண்டை போட்டவர் வந்து சிராஜ் உத்தவ்லா.
படைபலத்தில் ராபர்ட் லக் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியினுடைய படைபலத்தை காட்டிலும் பன்மடங்கு அதிகமான படைபலம் கொண்டவர் சிராஜுதௌலா. என்ன செய்தார்னாக்கா, அந்த சிராஜுதௌலாவோடவே தளபதி மீர்ஜாபரை விலைக்கு வாங்கினார். விலைக்கு வாங்குவதற்கு பணம் கொடுத்தது யாருனாக்கா, ஜகத் சேத் என்ற ஒரு மார்வாடி. அப்போது அந்த மாதிரி ஜெயிக்கிறவர்களை விலைக்கு வாங்க முடியும். இப்போ இந்த ஜகத் சேட்டோடைய இடத்துல அம்பானியும் அதானியும் இருக்கிறாங்க. யாரெல்லாம் வேணுமோ அவங்களையெல்லாம் விலைக்கு வாங்கி கொள்ளலாம். அதனால் பிஜேபி ஜெயிக்குமா தோற்குமா என்பது நமக்கு பொருட்டல்ல. அதிமுக வெல்வது என்பது யார் ஒருவர் அதிமுகவுக்கு என்ன காரணத்துக்காக வாக்களித்தாலும் சரி, அந்த வாக்கு பிஜேபிக்கு அளிக்கப்படும் வாக்கு என்பதை மக்கள் புரிந்து கொள்ளணும். இன்னும் 3 வருஷம் மத்தியில் மோடி அரசாங்கம் தான் இருக்க போகுது. அந்த நிலையில் இங்கே எந்த அரசாங்கம் வந்தாலும் என்ன செஞ்சிட முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல? அந்த கேள்வி இருக்குது. 3 ஆண்டுகள் அவர்கள் இருக்க போகிறார்கள். ஏற்கனவே எல்லோருக்கும் தெரியும், அரசியல் விவரம் அறிந்தவர்களுக்கு தெரியும், மாநிலங்களின் உரிமை என்று சொல்லப்படுகின்ற உரிமைகள் எல்லாமே வந்து ஒன்றொன்றாக பறிக்கப்பட்டிருக்குது. இப்போ மாநில சட்டமன்றத்துக்கு தேர்தல் நடக்குது. ஒரு சட்டமன்றத்தில் பெரும்பான்மை பெற்று முதல்வராக வருகின்றவர் என்ன செய்ய முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. மாநிலங்களின் அதிகாரம் வேளாண் சட்டத்தில் பறிக்கப்பட்டிருக்கிறது, கல்வியில் பறிக்கப்பட்டிருக்கிறது, வரி வசூலில் ஜிஎஸ்டியால் பறிக்கப்பட்டிருக்கிறது, மொழி திணிப்பில் பறிக்கப்பட்டிருக்கிறது, டிஎன்பிஎஸ்சி அப்பாயின்மெண்ட்டில் பறிக்கப்பட்டிருக்கிறது, மற்றபடி ரயில்வே போன்ற பொதுத்துறைகளில் அப்பாயின்மெண்ட் திணிப்பதில் பறிக்கப்பட்டிருக்குது, ரிசர்வ் பேங்கின் அதிகாரம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்குது, கூட்டுறவு வங்கிகள் மீது மாநில அரசுக்கு இருந்த அதிகாரம் பறிக்கப்பட்டு அது ரிசர்வ் வங்கிக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது, ஆர்டிஐ கமிஷனருடைய அதிகாரம் பறிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு பெரிய நீண்ட பட்டியல் இருக்குது. அப்போ மாநில அரசுக்கு நிதி அதிகாரம் மட்டுமல்ல, மற்ற பல அதிகாரங்களும் இல்லை என்ற ஒரு சூழல் இருக்குது. இதை அவங்க மத்தியில் இருக்கிறாங்க, என்ன செய்ய முடியும்னு பார்க்க முடியாது. இதற்கு நாம் ஒரு முடிவு கட்டியாக வேண்டும். இந்த தேர்தலில் ஜெயிப்பது தோற்பது அல்லது அதை மட்டும் வைத்து கொண்டு நாம் மாநிலங்களின் உரிமையை, அதாவது ஒவ்வொரு தேசிய இன மக்களுடைய உரிமையை வென்று பெறுவது என்பது சாத்தியமில்லை. அப்போ இந்த மாநில அதிகாரம் இருக்குதுன்னா அதை ஒட்டி அதை துணையாக கொண்டு மக்கள் போராட்டங்களை நாடு தழுவிய அளவில் நடத்த வேண்டியிருது. ஒரு மிக முக்கியமான பிரச்சனை ஒன்று வருது. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தான் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். அப்படி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டால் என்ன நடக்கும்? இப்போது மத்திய அரசுக்கு போகின்ற நிதி வரி வருவாயில் வந்து தென்னிந்திய மாநிலங்களும் கூடுதலாக மகாராஷ்டிரா வங்காளம் இவங்க சேர்ந்து 70% வருவாய் அங்கே போகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு கிடைக்க போகுது எவ்வளவு? இப்போ இதெல்லாம் வந்து மத்திய அரசுக்கிட்ட அதிகாரம் இருக்குது, அதிகாரம் இருக்குது என்று அதை சொல்வதனால் அந்த பிரச்சனை தீராது. அதுக்கு 2-1 முடிவு கட்டியாக வேண்டிய தருணம். அதனால் நம்ம வந்து இந்த மத்திய அரசோட இணக்கமாக இருந்தால் தானே பண்ண முடியும், இல்லை மத்திய அரசுக்கிட்ட அதிகாரம் இருக்கும்போது நாம் என்ன செய்ய முடியும், என்ன செய்துவிட முடியும் என்பதைத்தான் அவங்க பிஜேபி அப்படி வந்து ஒரு அச்சுறுத்தலை மூலமாக தன்னுடைய அதிகாரத்தை நிலைநாட்டி கொள்ள முடியும்னு நினைக்கிறாங்க. அது முடியாது என்பதை மக்கள் போராட்டங்களின் மூலமாக நம்ம செய்து காட்டியாகணும். டெலிகேட்டில் பண்ணியிருக்கிறோம், ஸ்டெர்லைட்டில் பண்ணியிருக்கிறோம், பெங்காலில் வந்து சிங்கூர் நந்திகிராமில் செஞ்சுருக்கிறாங்க, கலிங்கநகரில் செஞ்சுருக்கிறாங்க, செய்ய முடியும். பாசிச பாஜகவை தோற்கடிக்க திமுகவுக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அதற்கு என்ன காரணம்? வாக்கு வங்கி அடிப்படையில் திமுக அதிகமாக இருக்கிறனால நீங்கள் அதுக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்களா, அல்லது பாசிச பாஜகவை எதிர்க்கும் கொள்கையை உடையதால் திமுகவை ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்களா? கொள்கை ரீதியாக தான். அதாவது இன்றைக்கி தமிழ்நாட்டு தேர்தல் களத்தில் இருக்கிற கட்சிகளில் பாரதிய ஜனதா கட்சியின் இந்த கொள்கைகளை எல்லாம் எதிர்த்து குரல் கொடுப்பது திராவிட முன்னேற்ற கழகம். மற்றவர்களும் ஒரு சில விஷயங்களில் பேசுகிறாங்க அது மாதிரி. ஆனால் உண்மையிலேயே பாரதிய ஜனதா தன்னுடைய எதிரியாக தமிழகத்தில் யாரை கருதுகிறது? அது தன்னுடைய எதிரியாக கமலஹாசனையோ சீமானையோ தினகரனையோ வேறு யாரையும் கருதவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் கருது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் சில குறைபாடுகள் இருக்கலாம், ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம்தான் இப்போதைக்கு இந்த பாஜகவினுடைய ஃபாசிச அதிகாரத்தை கேள்விக்குள்ளாக்குகின்ற கட்சியாக இருக்கிறது. மற்றவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு வகையில் திமுகவை தோற்கடித்து பாஜக அதிமுக ஆட்சி வெற்றி பெறுவதற்கு உதவி செய்வதற்காக வேலை செய்பவர்களாக இருக்கிறாங்க. அதனால் அவங்க பிஜேபியை எதிர்க்கிறாங்கன்ற பேச்சுக்கே இடமில்லை. அவர்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ உதவி செய்கிறார்கள். கருணாநிதியே
பாஜகவோடு சமரசம் செய்து கொண்டவர் தான், நாளை திமுகவும் பாஜகவோடு சமரசம் செய்து கொள்வாங்க அப்படின்னு ஒரு சந்தேகத்தை முன்வைக்கிறாங்க, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், சந்தேகப்பாரம் முன்வைக்கிறார்கள். இப்போ 2004 வரையில் உள்ள பாரதிய ஜனதா வாஜ்பாய் ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அதற்கு முன்னால் வரலாற்று ரீதியாகவும் அவசர நிலை காலத்தில் இந்திராவின் அவசர நிலையை எதிர்த்து நின்றது இந்தியாவில் கலைஞர் ஆட்சி, அதனால் ஆட்சி கலைக்கப்பட்டது. அதற்கு பின்னால் 1980 காங்கிரஸோட கூட்டணி வைத்து கொண்டார்கள். அது ஒரு விமர்சனத்துக்குரிய கூட்டணி. அதுபோல் இப்போ பாஜகவினுடைய அப்போ உறவு வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கு நிலைமை என்ன என்று சொன்னால், இன்றைக்கி அதாவது நம்பலாமா நம்பக்கூடாதா அப்படி விஷயத்தை பார்ப்பதை விட இன்றைக்கி நிலைமை என்ன அப்படின்னு சொன்னாக்க, பாரதிய ஜனதா மற்ற கட்சிகளுக்கு எல்லாருக்கும், நான் சொல்வது திமுக மட்டும் இல்லை, சிவசேனா, ராஷ்ட்ரிய ஜனதா தளம், மம்தா கட்சி, காங்கிரஸ், தெலுங்கு தேசம், இப்படி எல்லா கட்சிகளுக்குமே ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறது. அதனால் அவங்களோட அனுசரித்து போவது, கூட்டு சேர்ந்து கொள்வது என்பதன் மூலம் இவர்கள் தப்பித்து கொள்ள முடியாது, நம்பர் ஒன். ரெண்டாவது, திமுக வந்து இந்த அரசியல் முழக்கத்தை முன்வைத்து, பாரதிய ஜனதா எதிர்ப்பு அரசியல் முழக்கத்தை முன்வைத்து தான் வாக்கு கேட்கிறது. நாளைக்கு இதில் அவர்கள் பின்வாங்கி அப்படி போனாக்க மக்கள் செல்வாக்கை நிச்சயமாக இழப்பார்கள். அப்போ நாம் வந்து ஒரு குறிப்பிட்ட நபர் மீது அல்லது கட்சி மீது நம்பிக்கை வைங்க அப்படி நாம் பேசக்கூடாது எப்பொழுதுமே, அப்படி கிடையாது. அவர்கள் நாம் வாக்கு தவறினால் நமக்கு என்ன நடக்கும் என்று அஞ்சக்கூடிய நிலைமையை மக்கள் இயக்கங்கள் ஏற்படுத்த வேண்டும், கீழே மக்கள் போராட்டம் ஏற்படுத்த வேண்டும். அப்படி தான் நம்ம விஷயத்தை பார்க்கணும். இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்கன்னு பார்க்க வேண்டியதில்லை. நமக்கு தெரிந்த வரையில் இன்றைக்கு இதுவரையில் பாரதிய ஜனதாவை எதிர்த்து போராடி கொண்டிருக்கின்ற, குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம்தான். திமுகவைத்தான் பிஜேபி ஒழிக்க வேண்டும் என்ற பட்டியலில் வந்து வைத்திருக்கிறது. இது யார் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் இது ஒரு உண்மை. தோழர் தியாகு, மணியரசன் போன்றவர்கள்லாம் சட்டமன்றத்திற்கு சட்டம் இயற்றும் அதிகாரம் கிடையாது, மாநிலங்களுக்கான உரிமைகளே வெகுவாக குறைக்கப்பட்டு விட்டது, அதனால் திமுக ஆட்சிக்கு வந்தால் பாஜகவுடைய சித்தாந்தத்தை எதிர்க்கும் அப்படின்றதுலாம் ஒரு கற்பனை பேச்சு அப்படின்னு சொல்கிறாங்களே. ஆ, இப்போது இதில் அந்த அந்த அப்படி ஒரு அந்த கருத்தை வந்து இப்படி பார்க்கலாம். சரி, அப்போ எடப்பாடி வந்தாலும் பரவாயில்ல அப்படி சொல்கிறாங்களா? எடப்பாடி பாஜக, எடப்பாடி ஆட்சி என்பது பாஜக ஆட்சி தான், அது எல்லோருக்கும் தெரியும். இந்த 4 ஆண்டுகளில் பார்த்தாச்சு. அப்போது அப்படி பார்க்குறோமா? அது உண்மை இல்லை, அது உண்மைக்கே விரோதமானது. எடப்பாடி ஆட்சி என்பது ஒரு ப்ராக்ஸி ரூல் பை பிஜேபி, பிஜேபியினுடைய ஒரு ஆட்சி தான் அது நேரடியாக. அதனால் அதுவும் இதுவும் சமம் இல்லை. சட்டமன்றத்துக்கு அதிகாரம் இல்லைன்றது அவர்கள் சொல்வதில்லை, நானே சொல்கிறேனே. சட்டமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை, ஆனால் எதற்காக இவர்கள் வர வேண்டும் என்று விரும்புகிறோம்? இன்றைக்கு தமிழ்நாட்டில் கருப்பர் கூட்டம் நிகழ்வில் தொடங்கி, பெரியார் சிலை அவமதிப்பில் தொடங்கி, வள்ளுவர் சிலை அவமதிப்பதில் தொடங்கி, ஒரு நாத்திக கருத்தையோ பகுத்தறிவு கருத்தையோ பேச முடியாத நிலை இருக்குது. இன்றைக்கி ஒரு செய்தி வந்திருக்குது, இந்தியாவில் போடப்பட்டிருக்கக்கூடிய செடிஷன் கேசஸில், ஆக பெரும்பான்மையான செடிஷன் கேசஸ் என்ன கணக்கில் போட்டுக்கிறாங்கன்னா, யோகி ஆதித்யநாத்தை விமர்சித்தவர்கள், மோடியை விமர்சித்தவர்கள், இவர்கள் மீது தான் ஆக பெரும்பான்மையான செடிஷன் கேஸ் வந்து போடப்பட்டிருக்குது. அப்போது ஒரு கருத்துரிமையே கிடையாது, பேசுவதற்கே உரிமை கிடையாது என்ற நிலை இருக்கிறது. அப்போது அதை பாசிசத்துக்கு எதிராக ஸ்டாலின் போராடுவதை உறுதிப்படுத்தி கொள்வதற்கல்ல, பாசிசத்துக்கு எதிராக நாம் போராடுவதற்கான ஒரு வாய்ப்பை, இடத்தை நாம் உறுதி செய்து கொள்வதற்கு திமுகவை ஆதரிக்க வேண்டியிருக்குது. ஒன்று, திமுக வெறும் சட்டமன்ற அதிகாரத்தின் மூலம் மட்டும் இதை செய்துவிட முடியும் என்று நான் சொல்லலை. அது திராவிட முன்னேற்ற கழகமே அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை நான் இப்போ அதான் இப்போ எமர்ஜென்சியில் திமுக ஆட்சி கலைக்கப்படவில்லையா? அது மாதிரி அவங்க எதையும் செய்யலாம், அதன் மூலம் முடியாதுன்னு தான் நானும் சொல்கிறேன். ஆனால் நாம் போராடுவதற்கு இப்படி ஒரு ஏற்பாடு தேவை, பாரதிய ஜனதாவுக்கு எதிரான சக்திகளை திரட்டுவதற்கு இப்படி ஒரு ஏற்பாடு தேவை. அதனால் நீங்கள் யார் வேணால் வாங்க என்று சொல்வது நேரடியாக இது மொத்த இந்தியாவையும் பாரதிய ஜனதா கையில் கொடுத்துடலாம். இப்போ அவங்க சொல்கிறது தமிழ்நாட்டுக்கு மட்டும் பொருத்தம் இல்லை, மம்தாவுக்கும் பொருந்தும், மகாராஷ்டிராவுக்கும் பொருந்தும், காங்கிரஸ் அரசாங்கங்களுக்கு. இப்போ வேளாண் சட்டத்தை எடுத்துங்களேன், பஞ்சாப் அரசு வேளாண் சட்டத்துக்கு எதிராக சட்டம் இயற்றியிருக்கிறது, ராஜஸ்தான் காங்கிரஸ் அரசு வேளாண் சட்டத்துக்கு எதிராக சட்டம் இயற்றியிருக்கிறது, திமுக வந்தாக்க சட்டம் இயற்றுங்கள் என்று நம்ம போராட முடியும். மம்தா அது மாதிரி பேசுகிறாரு. இப்போது சுப்ரீம் கோர்ட்டில் அந்த கேஸ் பெண்டிங் இருக்குது. இப்போ இவங்க எல்லாருமே விட்டுடலாம் பேசாமல், பாஜக கிட்ட போங்க, எப்படியும் அதிகாரம் இல்லைன்னு. அதனால் அந்த வாதம் தவறானது என்று கருதுகிறேன்.
பாஜகவை நாம் தமிழர் கட்சி ரொம்ப கடுமையாக எதிர்க்கிறாங்க. மம்தா பானர்ஜிக்கு அடுத்தபடியாக பாஜகவை ரொம்ப கடுமையாக எதிர்க்கிறது நாங்கள் தான் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சொல்கிறாரு. ஏன் நம்ம அவங்களை ஆதரிக்கக்கூடாது? இல்லை, சீமான் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பதாக சொல்வது ஒரு கற்பனை. அது அவரே சொல்லுகிறார். அவர் பலது தன்னை பற்றி சொல்லுகிறார். அது மாதிரி இதையும் சொல்லுகிறார். அதாவது அவர் தமிழ் தேசியம் பேசுகிறார். தமிழ் தேசியத்துக்கு இந்தியாவில் யாரால் ஆபது? திமுகவிலையா? தமிழ் தேசியத்துக்கு இந்த தேசிய இனத்தின் உரிமைகளை பறிப்பது யார்? ஏற்கனவே காங்கிரஸ் பறித்தது. அரசியல் சட்டத்திலேயே அந்த உரிமைகள் ரொம்ப வரம்புக்குட்பட்டது. அதுக்கப்புறம் காங்கிரஸ் மேலும் அதை பறித்தது. இன்றைக்கி இந்த குறுகிய காலத்தில், மோடி ஆட்சி காலத்தில், 2014 இன்று வரையிலான இந்த ஆட்சி காலத்தில், முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு மாநிலங்களின் உரிமைகள், அதாவது மறைமுகமாக தேசிய இனங்களின் உரிமைகள் முற்றிலுமாக பறிக்கப்பட்டிருக்குது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கம் என்ன? சீமான் அடிக்கடி சொல்லுவார், தேசிய கட்சியே வேண்டாம் என்பது தான் எங்கள் கொள்கை அப்படின்னு சொல்லுவார். மாநில கட்சியே கூடாது என்பது தான் பிஜேபியின் கொள்கை. அப்போ நீங்கள் மட்டும் இல்லை, எந்த மாநில கட்சியும் இருக்கக்கூடாது. அது மட்டுமல்ல, மாநிலங்களே இருக்கக்கூடாது. தமிழ்நாட்டை சேர சோழ பாண்டிய நாடுன்னு பிரிக்கிறது அவங்க திட்டம். அது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்தையும் சிறு சிறு துண்டுகளாக பிரிப்பது, சென்னையே மூணாக பிரிக்கிறேன்னு அவங்க அறிக்கையிலே கொடுத்துருக்குறாங்க. அப்போது அப்படி பிரிப்பது, தமிழ் இன ஓர்மையே இல்லாமல் செய்வது, இதுதான் பிஜேபியினுடைய திட்டம். அப்போ அதை எதிர்த்து சீமான் இதுவரைக்கும் பேசினதில்லை, அதை எதிர்த்து போராடியதில்லை. பாரதிய ஜனதா கட்சிக்கும் சீமானுக்கும் உள்ள ஒற்றுமை என்னன்னு கேட்டாக்கா, திராவிட முன்னேற்ற கழகம்தான் என்னுடைய எதிரி என்று சொல்வது. இன்றைக்கி அண்ணா நகரில் பேசுகிறாரு, என் தாய் மீது சத்தியம் செய்கிறேன், தமிழ் மீது சத்தியம், என் தலைவன் மீது சத்தியம், திமுக தான் இந்த நாட்டில் அரசியலுக்கு எடுத்ததுன்னு பேசுகிறார். அதுவா உண்மை? திமுக சரி என்பதல்ல பிரச்சனை. இவருடைய எதிரி வந்து திமுக. இவங்க வந்து பாரதிய ஜனதாவுக்கு அதிகாரத்துக்கு வருவதற்கு வழி சமைத்து கொடுப்பதை தான் அவர் வந்து செய்கிறார். சொல்லப்போனால் அவர் சமீபத்தில் ஒரு தொலைக்காட்சி உரையாடலில் சொன்னார் இல்லையா, மோடி வந்து இவரை ரொம்ப இவரை பற்றி உயர்வாக பேசியதாக, அதை ரொம்ப பெருமையாக அவர் பேசுகிறார். அதை இழிவாக்குறது இல்லை அவர், அது உண்மையாக பொய்யா என்பது வேறு. அது குறித்து அவர் பெருமைப்படுகிறார். மோடியின் ஒரு அடிவருடியாக, அடிமையாக செயல்படக்கூடிய எடப்பாடியின் ஆட்சியே நல்லாட்சி என்று சொல்லுகிறார். இதெல்லாம் சொல்லிக்கிட்டு நான் பாரதிய ஜனதாவை மம்தாவுக்கு அடுத்தபடி நான் தான் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு கற்பனை. அவர் பலது தன்னை பற்றி சொல்லி கூட மேடையில் பேசுகிறாரு. பிஜேபி வந்துடும் வந்துடும் பயமுறுத்துகிறாங்க, இந்த சீமானை தாண்டி தான் உள்ளே வரணுன்றார். இது என்ன சினிமாவா இது? அதான் உள்ளே வந்தாச்சே, எல்லா துறைகளிலும் கிராமந்தோறும் வந்து விட்டார்கள். உங்களால் எதுவும் செய்ய முடியாத நிலைக்கு அவன் ஏற்கனவே வந்துட்டான். அதனால் இது என்ன அரசியல், என்ன விவரம், என்ன நடக்கிறது என்று புரியாத இளைஞர்கள் விசில் அடிக்கிறார்கள், கைதட்டுகிறார்கள். அரசியல் வந்து அப்படி கிடையாது. அதனால் அவர் பிஜேபியை எதிர்க்கிறார் என்று சொல்வது தவறு, ஒன்று. ரெண்டாவது அவருடைய அரசியல், அவர் பேசுகின்ற தமிழன் குறித்த அரசியல், அது வந்து பெரியார் பேசியதை போன்றதில்லை. திராவிடமாக தமிழனா என்பதெல்லாம் பிரச்சனை. அவர் வந்து அண்டை மாநிலங்களில் உள்ள கன்னட எதிர்ப்பு தமிழன், மலையாளி எதிர்ப்பு தமிழன், வடுகை எதிர்ப்பு தமிழன், இதுதான் அவருடைய பேச்சு. பார்ப்பன தேசியத்துக்கு எதிரான தமிழன் என்பதை ஒருபோதும் சீமான் பேசுவதில்லை. அதனால் இது வந்து பார்ப்பன தேசியத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய தேசிய இனங்களை இணக்கமாக சேர்த்து கொள்வதற்கும் அதை எதிர்த்து போராடுவதற்கும் உதவுவதல்ல, பிளவுபடுத்துவது தான் சீமானுடைய கொள்கை. ஒரு வகையில் அவர் வேல் யாத்திரை போகிறதாக இருக்கட்டும், பாரம்பரியம் குறித்த அவருடைய பேச்சுகளாக இருக்கட்டும், இதெல்லாத்தையும் தொகுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவர் ஒரு தமிழ் ஆர்எஸ்எஸ். பாஜகவோட எதிர்ப்பில் அவ்வப்போது கமலஹாசனும் ரொம்ப முனைப்பு காட்டுறாரு. நம்ம ஏன் கமலஹாசன் அவர்களை ஆதரிக்கக்கூடாது? கமலஹாசன் எங்கே தீவிரமாக இருக்கார்? அவர் ஆர்எஸ்எஸ் பிஜேபி எதிர்த்து பேசுகிறதே இல்லையே. அப்படி பேசுகிற மாதிரி அவர் வாயிலிருந்து ஏதாவது ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா அதை அப்படியே உள்ளே முழுங்கிடுவார். அவர் அப்படி ஒன்றும் எதிர்த்து பேசுவதில்லை. அவருக்கு நம்ம தமிழ்நாட்டில் ஜனநாயக உரிமை போனதாக சூரப்பாவுடைய உரிமையில் தான் அவருக்கு ஞாபகம் வந்துச்சு. அண்ணா பல்கலைக்கழகத்தை, அதில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டு உரிமைகளை பறிப்பதற்காக ஒரு சதியை நடத்திய சூரப்பாவை அவர் உரிமை போயிடுச்சு, அவர் ஊழல் பண்ணலைன்னு அவருக்காக வக்காலத்து வாங்கினார். பண மதிப்பளிப்பின் போது அதை ஆதரித்தார். நான் ஏற்கனவே இந்த உரையாடலில் சொன்ன பட்டியலிட்ட பல நடவடிக்கைகள், அந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக அவருடைய கட்சி என்ன போராட்டம் நடத்தியிருக்கிறது? அவர் வந்து ஒரு அரசியல்வாதி என்று சொல்வதே தவறு. அவர் வந்து சினிமாவில் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் இப்படி ஒன்று வரலாம் அப்படின்னு நினைக்கிறார். ஒரு ஓய்வு பெற்ற பிறகு இது ஒரு வாய்ப்பு அப்படின்னு நினைக்கிறாரு. அதை வந்து ஒரு திரைப்படத்துறையில் ஒரு துணை இயக்குனர் கூட அப்படியெல்லாம் எதிர்பார்த்து போக முடியாது. சும்மா அப்படி ரிட்டையர் ஆன பிறகு ஒன்று சினிமாவுக்கு போய்க்கலாம், அதுக்கு பல ஆண்டுகள் உழைக்க வேண்டியிருக்கும். எந்த உழைப்பும் இல்லாமல்
அப்படியே அந்த விளம்பரம் அந்த அவர் சினிமா புகழை பயன்படுத்தி கொண்டு அந்த அரசியலுக்கு வரலாம் என்று கருதுவதும் அப்படி நடந்து கொள்வதுமே மிகப்பெரிய ஊழல் நடவடிக்கை அது. அவர் ஊழலை எதிர்ப்பதாக பேசுகிறாரு, கூட எஸ்ஆர்எம் வேறு சேர்த்து வச்சுருக்கார் பாரிவேந்தரை. அதனால் அவர் வந்து அவரெல்லாம் பிஜேபிக்கு பாதை சமைத்து கொடுக்கும் பணியை தான் செய்கிறாரே தவிர ஒருபோதும் அவர் பிஜேபியை எதிர்த்ததில்லை. அவர் இடஒதுக்கீடு பற்றியெல்லாம் பேசுகிற கருத்து கேட்டுப்பீங்க, 10% இடஒதுக்கீடு பற்றி ஒன்றும் கருத்து இல்லை அவருக்கு. அதனால் அவர் திமுகவை பிஜேபியை எதிர்க்கின்ற கட்சியை டிஸ்கிரெடிட் பண்ணுறது, நம்பகத்தன்மையை குலைப்பது, திசை திருப்புவது இதுதான் அவருடைய அஜெண்டா. நாம் தமிழர் கட்சியினுடைய செயல்பாட்டை நீங்கள் எப்படி மதிப்பிடுறீங்க? எந்த இடத்துல நாம் தமிழர் கட்சியின் மீது உங்களுக்கு விமர்சனம் இருக்குது? எந்த இடங்கள் இப்படி சொல்லலாம், அந்த கட்சியே தப்பான கட்சி. முக்கியமாக அவர் வந்து இப்படி ஒரு கேள்வி கேட்பார், 2009 அவர் முள்ளிவாய்க்கால் துயரத்தை ஒட்டி தான் அவர் அரசியலுக்கு வர்றார். இன்றைக்கி வயசு அவருக்கு 55 நினைக்கிறேன். அப்போ முள்ளிவாய்க்காலில் இது நடக்கும்போது ஒரு 43 வயசு இருக்கலாம். ஈழப்பிரச்சனை எப்போ தொடங்கியது? 1982-83 அதுக்கு பிறகு எவ்வளவோ விஷயங்கள் நடந்திருக்கு. 83 இனப்படுகொலை தொடங்கி பல்வேறு போராளி குழுக்கள் வந்தன. அந்த போராளி குழுக்களுக்கு அடைக்கலம் கொடுத்து உதவி செய்தவர்கள் யார்? பல்வேறு திராவிட இயக்க ஆதரவாளர்கள், அவங்க தான் ஆதரவு கொடுத்தாங்க. அப்புறம் ஐபிகேஎஃப் போச்சு. ஐபிகேஎஃப்ஐ எதிர்த்து, ஐபிஎஃப் ஆக்கிரமிப்பை எதிர்த்து போராடி இருக்கிறோம். நான் சார்ந்திருந்த மாகாயக சார்பாக பல போராட்டங்கள் நடத்தியிருக்கோம். பல தோழர்கள் தடா, என்எஸ்ஏ போன்ற சட்டங்களில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு ராஜீவ் கொலை நடந்தது. அதை ஒட்டி ஈழ தமிழர்கள் மீது, அகதிகள் மீது, ஈழ ஆதரவாளர்கள் மீது, நான் சார்ந்திருந்த அமைப்பு மீதெல்லாம் கடுமையான அடக்குமுறை ஏற்பட்டது. அதை எதிர்த்து உறுதியாக நின்று போராடி இருக்கிறோம். இப்படி ஒரு 2 10 ஆண்டுகள் போயிருக்குது. இவர் வந்து எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த துயரத்தை ஆதாயமாக்கி கொள்வதற்காக இவர் வந்திருக்கிறார். அதுக்கு முன்னால் இப்போ குளத்தூர் மணி இருக்கார், விடுதலை ராஜேந்திரன் இருக்கிறாரு, சுப்பலட்சுமி ஜெகதீசன் இருக்காங்க, சுப்பவீரபாண்டியன் இருக்கார், எண்ணற்றவர்கள் வைகோ இப்படி அவங்க சிறைத்தன்மை அனுபவிச்சிருக்கிறாங்க, போராடி இருக்கிறாங்க. கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், இந்த எதுவும் இவருடைய ட்ராக் ரெக்கார்டில் கிடையாது. இன்றைக்கி அண்ணா நகர் கூட்டத்தில் அவர் பேசுகிறாரு, யார் இந்த வெயிலில் வந்து கூட்டம் பேசுகிறாங்க? நான் பேசிட்டுருக்கிறேன், பாருங்கள் கையை பாருங்கள், கருத்து போச்சு. இப்படி கறிக்கட்டையாக நிற்கிறேன்னு எதுக்காக? மக்களுக்காகன்றார். 10 வருஷம் கூட்டம் பேசினதுக்கே உங்களுக்கு இப்படி இருக்குது. பெரியார் எத்தனை ஆண்டுகள் பேசியிருப்பார், இன்னும் பல அரசியல் தலைவர்கள் எத்தனை ஆண்டுகள் போராடி இருப்பார்கள். அதனால் அவர் வந்து குறுக்கு வழியில் அரசியல் அதிகாரத்துக்கு வந்து விடலாம் என்று பார்க்கிறார், இது ஒன்று. அதற்கு இனவாத அரசியலை துணைக்கு வைத்துக் கொள்கிறார், 2. 3வது, தமிழ் பண்பாடு, தமிழ் மரபு என்ற பெயரில் ஒரு பிற்போக்கு ஆர்எஸ்எஸ் அரசியலை ஒரு வகையில் பேசுகிறார். மாற்று அப்படின்னு ஒன்று ஒரு சினிமா மாதிரி அவர் வந்து ஓட்டுறாரு. அந்த மாற்று என்ன? இந்த அரசு அதிகாரத்துக்கான மாற்று வந்து அவர் சொல்கிறதில்ல. நான் வந்தாக்கா ஆடு மாடு மேய்க்கிறவன அரசு வேலை கொடுப்பேன், கூட முடையிறவங்களுக்கு அரசு வேலையில் நியமிப்பேன், வரிசையாக அடுக்கிறார். எப்படி நியமிப்பார்? இன்றைக்கு நிலவரம் என்ன? அரசு துறைகள் தனியார் மயமாயிட்டிருக்குது. அரசு பணியில் ஆளெடுப்பு கூடாது என்பது விதி. இதையெல்லாம் சர்வதேச நிதி நிறுவனங்களும் WTO போன்ற நிறுவனங்களும் மத்திய அரசும் நிபந்தனை விதிக்கின்றன. மாநில அரசின் அதிகாரங்களும் நிதி அதிகாரமும் கொஞ்சம் கொஞ்சமாக பறிக்கப்பட்டிருக்குது. நீங்கள் அரசு வேலையில் இருக்கிறவனுக்கே பென்ஷன் வரமாட்டேங்குது, சம்பளம் வரமாட்டேங்குது. இவர் எல்லாருக்கும் வேலை கொடுப்பேன்றாரே, இவர் எப்படி கொடுப்பாருன்னு சிந்திக்கக்கூடியவர்களாம் அந்த மக்கள் இல்லை. இது ரொம்ப நல்லா இருக்குது, ஒரு கனவு மாதிரி இருக்குது. அதனால் கைதட்டுறாங்க. அவர் வந்து மேலே மேலே இந்த வடிவேல் காமெடி மாதிரி தான், அண்ணன்ட்ட கேளு அப்படின்ற மாதிரி அவர் பேசுகிறாரு. அதற்கு அது ஒரு கூட்டம் இருக்குது, அவங்களுக்கு பரிதாபமாக இருக்குது. அவங்கள பார்த்தாங்க, எப்படி இதை அமல்படுத்த போகிறோம் என்று அவர் பேசுவதில்லை. இது இல்லாமல் வந்து சுற்றுச்சூழல் சீரழிந்து கிடப்பது, உரங்கள், பூச்சி மருந்து, பொல்யூஷன், சாக்கடைகள், கழிவுநீர் கலப்பது, இந்த பிரச்சனை எல்லாம் மக்கள் பார்க்குறாங்க. அப்போ இதெல்லாம் இல்லாத ஒரு ஆரோக்கியமான சமுதாயம் அமையாதா என்ற ஏக்கம் மக்களுக்கு இருக்குது. படித்தவர்களுக்கு, ஐடி துறையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இருக்குது. அதை பயன்படுத்தி கொண்டு இயற்கை விவசாயம் அதை வளர்க்கலாம், இதை வளர்க்கலாம் அப்படின்னு ஒரு இதுதான் மாற்றுன்னு அவர் சித்திரம் தீட்டுகிறார். மாற்று என்பது அரசியல் அதிகாரம் பற்றியது. மக்களுக்கு அரசியல் அதிகாரம் கிடைக்குமா? பன்னாட்டு நிறுவனங்களின் அரசியல் அதிகாரம் ஒழிக்கப்படுமா? இதை அவர் பேசணும். அவர் அன்னைக்கு திருவொற்றியூர் கூட்டத்தில் பேசுகிறார், நான் வந்தாக்கா அதானி எல்லாம் கிளம்பு கிளம்புன்னு அவ்வளோதான் முடிஞ்சு பேச கிளம்பிடுவான்றார். இதை கேட்பதற்கு வந்து ஆட்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் நடக்கக்கூடியதா? 15 பேர் துப்பாக்கி சூட்டில் தூத்துக்குடியில் கொல்லப்பட்டார்கள் ஸ்டெர்லைட்டில். என்ன நடந்தது அதுக்கு பிறகு? இன்றைக்கி 71 பேர் மக்கள் மீது சார்ஜ் ஷீட் போட்டுருக்குது.
சிபிஐ. துப்பாக்கி சூடு நடத்தியவர்கள் மீது சட்டவிரோத துப்பாக்கி சூட்டுக்கு சிபிஐ விசாரணை கேட்டு அதுக்கு தான் நீதிமன்றம் உத்தரவிட்டது. விசாரிக்கப் புகுந்த சிபிஐ மக்கள் மீது வழக்கு போட்டிருக்கு. ஒன்று, அந்த ஸ்டெர்லைட்டோட ஓனர் அனில் அகர்வாலுக்கு மரக்காணத்திலிருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் உள்ள கடற்கரை தாரை வார்க்கப்பட்டிருக்கு. அது என்விரான்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்டுக்கு அப்பாற்பட்டது, யாரையும் கேட்க வேண்டியதில்லை. கடலில் மீனவர்கள் மீன் பிடிக்கக்கூடாதுன்னு இந்த துப்பாக்கி சூடு நடத்திய அந்த கிரிமினலுக்கு இது வந்து வெகுமதியாக கொடுக்கப்பட்டிருக்கு. காட்டுப்பள்ளி துறைமுகம் கொடுக்கப்பட்டிருக்கு. இவ்வளோ பேசுகிறார் சீமான். ஸ்ரீலங்காவில் கொலம்போ ஹார்பரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறார் அதானி. அங்கே ஐநாவில் இந்த தீர்மானம் வரும்போது இந்திய அரசு வெளிநடப்பு செய்கிறது. இந்த உள்ள தொடர்பு தெரியாதா? இவர் ஏதோ அதானி அம்பானி இப்படி தள்ளினாக்க ஓடிடுவாங்க அப்படின்னு அவர் ஏதோ எம்ஜிஆர் சினிமா மாதிரி பேசுகிறார். அவர் அதை கேட்டுக்கொள்வதற்கு அவங்க இருக்கிறாங்க. அதனால் இது விவரமறியாத மக்களை ஏமாற்றுகின்ற மிக தரந்தாழ்ந்த அரசியல் இது. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பேட்டி கொடுத்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.